அனைவரின் சார்பாக நான் ஐயாவிற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். நேரா கேள்விகளுக்கு போயிடலாமா? எப்படியா? நம்ம கேள்விகளுக்கு போயிடலாம். நம்ம ஓகே, சொல்ல வேண்டியது ஏதோ ஒரு கேள்வியோட சேர்த்துக்கலாம். என்ன சொல்லுவோம்? ஜெய்ங்கிறவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டேன். கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, ஐயாவோட டிஸ்கஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஜெய், உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்களும் அன்மியூட் பண்ணிக்கீங்க, ஐயாட்ட நீங்க பேசலாம். உங்க பேர், ஃபுல் நேம் அண்ட் தென் ஊர், அதையும் சொல்லிடுங்க. நான் ஜெய் பேசுறேங்க ஐயா, சிட்னி ஆஸ்திரேலியால இருந்து பேசுறேங்க. ஒரு கேள்வி வந்துகிட்டே இருந்துச்சுங்க. அதாவது ஞானம் அடைஞ்சவங்க ஞானம் அடையணும் நினைக்கிறவங்களுக்கு ஒரு குரு, ரெண்டு குருமா இருக்கு. இந்த பயிற்சி முறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களை கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தூங்குறது யாரு, அது ஒரு ஞானம் அடையறதுக்கு தினமும் ராத்திரியில இயற்கை கொடுக்கிற ஒரு சந்தர்ப்பம் சொல்றாங்க. அதை பத்தி, அதாவது நீ யாரு, உடம்பு யாரு, மனசு யாருன்னு தெரிஞ்சிடும். உறக்கத்தையும் நீ கவனிச்சுக்கிட்டே இருக்கலாங்கிறங்கய்யா, அந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு நினைக்கும் வருதுங்களையா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப இதெல்லாம் வந்து யோகா ப்ராசஸோட சேர்ந்தது. நம்ம சொல்றதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதுனே வந்து உங்களுக்கு ஒரு ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜில் உங்களை வச்சுக்கிடும். நீங்கள் இதன் மூலமாக ஒரு நல்ல, அதுக்காக இது மோசமானது கிடையாது, இதில் நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆனால் ஞானம் கிடைக்கும். ஓகேங்க. என்லைட்மெண்ட்டுக்கு இயற்கையே கொடுக்குற ஒரு வழி, தினமும் உறங்குறதுக்கு முன்னாடி இல்லை எந்திரிக்கிறப்பையும் சரி, யார் எந்திரிக்கிறா அப்படின்னு பார்க்க சொல்றாங்க. அதுக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தம் இல்லைங்களா? ஞானம்ங்கிறது இப்போ நீங்க நம்ம நூல்களையோ நம்ம கருத்துக்களையோ நீங்க உங்களுக்கு நீங்க இன்னும் உள்வாங்கலைன்னு நினைக்கிறேன். ஞானம்னு சொல்லி சொன்னாலே நம்ம அகத்தை பொறுத்த அளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க இன்டலெக்சுவலா இப்ப நீங்க ஒரு, இப்ப உதாரணமா வந்து இப்ப நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க, அந்த ஊருக்கு வந்து ஃபிளைட் இருக்குன்னு சொன்னா நீங்க ஃபிளைட்ல டிக்கெட் எடுக்கலாம். ஃபிளைட்டே இல்லாத ஊருக்கு நீங்க நான் ஃபிளைட்ல தான் டிக்கெட் எடுப்பேன்னு சொல்லி நின்னா அது வாய்ப்பே கிடையாது. ஃபிளைட் என்னைக்கு விடுறாங்களோ அன்னைக்கு தான் நீங்க போய் ஆகணும். அதனால ஃபிளைட்டே இல்லாத ஊருக்கு வேற ஏதாவது வெஹிக்கிள் இருக்கும், அந்த ஊர்ல போகலாம். அதனால இப்ப என்னன்னு சொல்லிட்டோம்னா அங்க ஃபிளைட் டிக்கெட்டே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கும் போது நீங்க அந்த முயற்சி எடுக்க மாட்டீங்க. அதே மாதிரி என்னன்னு சொன்னா மனசளவுல நம்ம ஞானம் சொன்னாலே நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா மனதளவுல எதையோ ஒரு ஒரு அனுபவம் கிடைக்கும், ஒரு வித்தியாசமான ஒரு இது கிடைக்கும்ங்கிற மாதிரி ஒரு எண்ணி அதுக்காக முயற்சி பண்றோம். அந்த முயற்சிகள்லாம் வந்து நம்ம ஒரு யோகா ப்ராசஸுக்கு எல்லாமே கரெக்டு. யோகா ப்ராசஸ்ல சில பயிற்சிகள் பண்ணலாம், பயிற்சிகளால் அனுபவங்கள் கிடைக்கும், சில ஆற்றல்கள் கிடைக்கும், எல்லாமே உண்மைதான். அது வேற, ஞானங்கிறது வேற. ஞானங்கிறது லிபரேஷனுக்கு மட்டும்தான், முக்திக்கு மட்டும்தான் ஞானம் ஒழிய வேற ஞானத்தினால வேற பலம், வேற பயன்பாடும் கிடையாது. முக்தியை தவிர வேற பலம் பயன்பாடே கிடையாது. முக்தி மட்டும் கிடைக்கும், முக்திக்காக மட்டும்தான் நம்ம இந்த ஞானத்துக்காக போறோம். அதனால முக்திங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கிடணும், அப்புறம் ஞானம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிடணும். இந்த ரெண்டையுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அது ஒன்னோட ஒண்ணு ரிலேட்டடா இருக்கும். லிபரேஷன்ங்கிறது கூட என்னன்னு சொன்னா தோன்றுனதெல்லாம் மறையிறதுங்கிறது தான் லிபரேஷன் ஆகும். எல்லாமே அது பாட்டுக்கு ஃப்ளோயிங்ல போயிட்டு இருக்கணும், எதுவுமே ஸ்ட்ரக்கப் ஆகி நிற்கக்கூடாது. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல நிலை வேணும்னு சொல்லி தான் பொதுவாக எல்லாருமே தேடுறோம். அப்படி ஒரு நல்ல நிலைக்கு பேர் தான் ஞானிட்டு வர நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு நல்ல நிலைக்கு பேர் தான் முக்தின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது. தோன்றுனதெல்லாம் மறையணும். இதெல்லாம் மனோரீதியா, மனோரீதியா தோன்றுனதெல்லாம் மறைஞ்சு போயிட்டே இருக்கணும். எதுவுமே அங்கே ஒரு இடத்துல ஸ்டாக்னண்டா நிற்கக்கூடாதுங்கிறத நம்ம, அதுதான் லிபரேஷன். அப்படி அது பாட்டுக்கு ஃப்ளோ, ஃப்ரீ ஃப்ளோவில் போயிட்டு இருந்தோம்னா அதுக்கு பேர் லிபரேஷன். அந்த லிபரேஷனுக்கு நாம என்னங்கன்னா எதையுமே பயிற்சி பண்ணி முயற்சி பண்ணி எதையுமே அடைய வேண்டியதில்லை, எதையுமே சாதிக்க வேண்டியதில்லைன்னுட்டு புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா
மனசுக்கு அங்கே வேலையே கிடையாது. இப்போ மனசுக்கு அங்கே வேலையே கிடையாதுன்னு நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னா மனசு சுதந்திரமா இயங்கும். இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன தேவனும் பண்ணி நம்முடைய மனதையே இயக்கிட்டு இருப்போம். இப்போ மனதை இயக்குறதுங்கிறது ஒரு ஒரு ரூட்டு. அந்த ரூட்டுங்கிறது ஞானத்துக்கும் விபரேஷனுக்கும் சம்பந்தம் இல்லாத ரூட்டு. அது யோகான்னு சொல்றோம். யோக பயிற்சிகள், யோக நிலைகள், சில சக்திகளை அடையலாம், சில அனுபவங்கள் அடையலாம், அதுக்கு அது பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அது தவறானதுன்னு அர்த்தம் இல்லை. அது ஒரு ரூட்டு. அந்த ரூட்ல போனா அதுதான் கிடைக்கும். முதுமை வரப்ப அந்த ரமண மகரிஷிக்கு வந்த மாதிரி கேன்சர் இருந்தாலும் உடம்புக்கு வலிக்குது, அது உடம்பு முதுமை அடையதான் செய்யும். பிறந்தோம், இறக்க போறோம், மண்லேருந்து வரத சாப்பிட்டோம், திருப்பி மண்ணுக்கே போயிட போறோங்கிற ஒரு இதை தெரிஞ்சுக்கிட்டு உடம்பையும் நம்பையும் பிரிச்சு வைக்கலாங்கிறாங்க. அதுக்கு அவரு இருந்த நிலையும் அதுவும் ஒரு தியான நிலைங்கிற மாதிரி சொல்லாங்களே. அதெல்லாம் அதுவும் தியானம், யோகாவோட சேர்ந்து. சரிங்க, நன்றிங்க, ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி, மீட் பண்றேன். இப்போ உங்க அங்க எவ்வளவு, what will be the time now? மீட் பண்ணிட்டார். ஐயா கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. பிரபுமணி அவங்க பேச விரும்புறாங்க. பிரபுமணி உங்களை அன்மியூட் பண்றேன். பிரபுமணி நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நீங்க அன்மியூட் பண்ணிக்கீங்க. நீங்க அன்மியூட் பண்ணிக்கணும் பிரபுமணி. உங்க ஸ்கிரீன்ல அன்மியூட்னு வரும், இல்லாட்டி நீங்க பேசுறது இங்க கேட்காது. பிரபுமணி நீங்க அன்மியூட் பண்ணிக்கிட்டா தான் நீங்க பேசுறது கேட்கும். அரியலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஐயா, என்னன்னா நான் உங்களுக்கு நிறைய ஸ்பீச் கேட்டிருக்கேன். நீங்க என்ன சொன்னீங்க, ஒரு அதாவது ஒரு நம்மளோட எண்ணங்களை வந்து பிரவாகமா போகணும், அதாவது எந்த ஒரு முயற்சியும் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. எனக்கு என்ன ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னா, நான் பைக் ஓட்டும் பொழுது, பைக்குன்னா அது பைக் ஓட்டும் பொழுது எனக்கு கரெக்டா எக்ஸாக்டா அந்த இது சூட் ஆகுது. என்னன்னா எனக்கு ஒரு எண்ணம் வருது, அந்த நேரத்துல நான் அதை வந்துட்டு, அதாவது ஒரு எப்படி சொல்றது, அந்த நேரத்துல ஒரு எண்ணம் வருது, அதை வந்து நான் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கும் போது என்ன சொன்னீங்க, நீங்க முயற்சி எதுவும் பண்ணக்கூடாது, அதுவா போகும் அப்படின்னு நீங்க என்னடி கவனமும் செலுத்த முடியல, இதை நிறுத்தவும் முடியல. அது எந்த மாதிரி சிச்சுவேஷன், எப்படி நான் ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது எனக்கு தெரியலையா. இல்ல இப்ப பைக் ஓட்டுறீங்க, பைக் ஓட்டும் போது எண்ணம் வருதா? ஏதோ ஒரு எண்ணம் உங்களுக்கு வருது. சரி, நீங்க பைக் ஓட்டிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு எண்ணம் வந்துட்டு இருக்கு, ரைட்டு? ஆமா. நீங்க என்ன சொல்றீங்க, அதை நிறுத்தணும்னு நீங்க நினைக்க கூடாது அப்படின்னு சொல்றீங்க, அதை நிறுத்துறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லி இருக்கீங்க. சரி, இல்ல இப்ப இது வந்து அது பைய, நீங்க அந்த எண்ணமே நீங்க கொண்டு வரல, நீங்க கொண்டு வர்றது நான் கொண்டு வரல. உங்களை அறியாம வர்றது வந்துட்டு போயிட்டே இருக்குங்களா, எதுவுமே உங்களை நின்று தொந்தரவு பண்றது இல்லல்ல. இப்ப நீங்க வந்துட்டேதான் இருக்கும், தாட்டுங்கிறது அதுவா வந்து அதுவா போயிட்டு இருக்கும், அது போயிட்டு இருக்கட்டும். உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆச்சுன்னு சொன்னா மட்டும்தான் நீங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது தேவையில்லாத வருதுன்னு சொல்லி நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது கூட உங்களை தொந்தரவு பண்ணாம போயிடும். அது இப்போ உங்களுடைய பாதைக்கு இடைஞ்சலா இருக்கு, உங்க பயணத்துக்கு இடைஞ்சலா இருக்குன்னா நீங்க அதை டீல் பண்ணத்தான் செய்யணும். அது இருந்தாலுமே கூட டீல், பயணத்துக்கு இடைஞ்சலா இருந்தாலுமே கூட என்னங்கன்னா எல்லாமே அதுக்கு நீங்க ஏதோ வகையில இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனாலதான் அது தொந்தரவா இருக்கும். இல்லைன்னு சொன்னா அதை நீங்க அந்த போக்கில் விட்டுட்டீங்கன்னு சொன்னா வந்ததெல்லாம் வந்த மாதிரியே போயிடும். உங்க கவனம் வந்து அது மேல இருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்க செயல் மேல, உங்க பயணத்து மேல இருக்கட்டும். உங்க கவனம் உங்க பயணத்து மேலதான் இருக்கணும். மொழியே உங்களுக்கு என்னெல்லாமோ சிந்தனை வந்துட்டு இருக்குன்னா நீங்க அதை எட்டி பாத்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு டைரக்ஷன் இது பிரச்சனை ஆயிடாது, நீங்க டைவெர்ட் ஆயிடுவீங்க. அதனால நீங்க அது பாட்டுக்கு போயிட்டு போட்டுன்னு சொல்லி அது சுதந்திரமா கொடுத்துருங்க. நீங்க உங்க வழியை தான் நீங்க பாத்துட்டு போகணும். சரி, நன்றி, நன்றி. ஓகே பிரபு, மியூட் பண்றேன். நெக்ஸ்ட் தமிழரசன் வந்திருக்காங்க. தமிழரசன் உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்களும் அன்மியூட் பண்ணிக்கீங்க. எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க. ஹலோ ஐயா. சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா.
நான் இங்க ஈரோடு மாவட்டங்க ஐயா. ஈரோடு மாவட்டங்க ஐயா. ஐயா எனக்கு இல்ல ஒரு சந்தேகம்னா ஐயா, இப்ப வந்து இங்க படைச்சது எல்லாமே இயற்கை தான் இல்லைங்களா, எல்லாமே இங்க படைச்ச எல்லாமே இறைவன் தான் இல்லைங்களா. இப்போ நாம ஒரு தொழில் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு புனிதத்தை எதிர்பார்த்து போறேங்காட்டிங்க ஐயா, இந்த பால் பிசினஸ் பண்ணலாம்னு இருக்குங்க ஐயா, பால் பாக்கெட் போடுறதுங்க. அது வந்து ஒரு நல்ல தொழில், எனக்கு வந்து அதுல எல்லாருமே ஹெல்ப் பண்றதுலாம் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஆனா என் மனசு அங்க போக மாட்டேதுங்க ஐயா, எல்லாமே அது வந்து என்னதான் இருந்தாலும் அதுல கொஞ்சம் கெமிக்கல் கலந்து கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதனால வந்து என் மனசு அதை ஏத்துக்கவே மாட்டேதுங்க ஐயா. அது வந்து நான் இருக்கிற நிலைமையில இப்ப பண்ணா நல்லா இருக்குன்னு தோணுது, இல்லாட்டி பண்ண ஒரு சில நேரத்துக்கு அது பண்ண வேணாம்னு தோணுது, அது சரியான முடிவு எடுக்க முடியலைங்க ஐயா என்னால. அது வந்து ஆனா இப்ப சுற்றுலா பண்ணா மட்டும்தான் என்னால இப்போ கொஞ்சம் ரன் பண்ண முடியும் வச்சுங்களேன். நீ வரும் காலங்கள்ல ஏதாவது தொழில் பண்ணணும் ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தேன், சரி வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இருந்தாலும் நான் சின்ன இந்த பாஸ்கர் ஐயா வீடியோ எல்லாம் பார்த்து இயற்கை இயற்கைன்னு போய் நான் மனம் வந்து இயற்கை தேடி தான் விரும்புவதை தவிர இந்த கெமிக்கல் பக்கம் போகவே மாட்டேங்குது ஐயா. இந்த மாதிரி ஏதாவது இன்னார்கே வந்ததுனால அதை ஏத்துக்க மாட்டேங்குதுங்க. இதுக்கு என்ன பண்றேனே தெரியலங்க ஐயா, அதான் உங்ககிட்ட முடிவு கேட்கலாம்னு கேக்குறேங்க ஐயா. இல்ல அதாவது நம்ம கான்செப்ட வந்து ரொம்ப நம்மளை லாக் பண்ற மாதிரி, நம்ம நடக்க விடாம பண்ற மாதிரி நம்ம கான்செப்ட் எல்லாம் வச்சுக்க கூடாது. நீங்க ஃப்ரீயா போங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு போற வழியில உங்களால என்ன நல்லது பண்ண முடியுமோ பண்ணுங்க. இப்ப நீங்க அந்த பால் நீங்க வியாபாரம் பண்றீங்கன்னு சொல்லி சொன்னா, முடிஞ்ச அளவுக்கு அதுல என்ன நல்லது பண்ண முடியுமோ பண்ணுங்க. இப்ப நீங்க இந்த பால்ல வைக்கும் போதே நீங்க பசுமாட்டு பால்களையோ தனியா அடிஷனலா கூட நீங்க வாங்கி விற்கலாம். இது வாங்குறவங்க இது வாங்கி போவாங்க, அது நீங்க எல்லாருக்கும் அந்த மாதிரி நீங்க கெமிக்கல் கலக்காத முடியும், பசுமாட்டு பாலோ எல்லாருக்கும் உங்களால சப்ளை பண்ணவும் முடியாது. இருந்தாலும் அடிஷ்னலா உங்களுக்கு நீங்க வந்து இதை நீங்க மெயின் பிசினஸா வச்சுக்கிடுங்க. அடிஷ்னல் பிசினஸா இந்த மாதிரி நாட்டு மாட்டு பால்களோ அல்லது கெமிக்கல் கலக்காத பால்களோ ஆர்டர் பேர்லாம் வாங்கி கொடுக்குற மாதிரி அதையும் நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னா, எடுத்த எடுப்புல நீங்க அந்த அந்த பால் வைத்தீங்கன்னு சொன்னா ஒருத்தரும் வாங்கவும் வரமாட்டாங்க. நீங்க வாங்கி விட்ட பால் எல்லாம் வேஸ்டா கூட போயிடும். நீங்க ஆர்டர் நீங்க கேன்வாஸ் பண்ணதுக்கு பிறகுதான் அந்த மாதிரி நீங்க இது பண்ண முடியும். அதனால இந்த இதை மெயின் பிசினஸா வச்சுக்கிடுங்க. அடிஷனல் பிசினஸா உங்களுடைய மனசுக்கு விரும்புற மாதிரி நல்ல பிசினஸையும் இணைச்சுக்கிடுங்க. சரி சரிங்க நல்லது ஐயா. ஐயா அப்புறம் இன்னொரு கேள்வி இருக்குங்க ஐயா. ஐயா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப தொந்தரவு பண்ணிருக்கேன், எனக்கு ரொம்ப உடம்புல தொந்தரவு வந்ததுங்க, கொஞ்சம் அல்சர் ப்ராப்ளம் இருந்ததுங்க ஐயா. அதுக்காக நான் மருந்து மாத்திரம் சாப்பிட மாட்டேன், அது அது பாட்டுக்கும் மாசம் இருக்கா சளி பிடிக்கும், அப்படியே கல்லில் வெளியே போயிட்டே இருக்குங்க ஐயா. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஒரு 6 மாசமா நல்லா இருக்குங்க ஐயா, உடம்பு நல்லா இருக்கு, குணமாயிடுச்சு, அல்சர் ப்ராப்ளம் எதுவுமே இல்லை, வயிறு அடிச்சுல எதுவுமே கிடையாது, ஃப்ரீயா இருக்குது ஐயா. அந்த சமயத்துல அல்சர் ப்ராப்ளம் இருக்குமோ நான் வந்து டீ சாப்பிடாம இருந்தேன், டீ வந்து குடிக்காம ரொம்ப கட்டுப்பாடா இருந்தேன், உடலுக்கு வந்து ரொம்ப கட்டுப்பாடா இருந்தேன். இப்ப எனக்கு என்னன்னா உடம்பு சரியாயிடுச்சுங்க, ஒரு இதுன்னே சொல்லாங்க, ஒரு தினா விட்டு திமிருங்கிற மாதிரி டீ அதிகமா குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். தினமும் ஒரு 4-5 டீ வந்து வேணே போய் கடையில போய் குடிக்கிறது, எனக்கு அது வந்து விடவே முடியலைங்க ஐயா. இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழி இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஆனா இது நான் இதுக்காக நான் நிறைய பேர்த்திட்ட கேட்டேன், எனக்கு யாருமே சொல்யூஷன் கொடுக்கலங்க ஐயா. அதான் ஐயா உங்ககிட்ட கேட்டு பாக்கலாம் தாங்க ஐயா. நம்ம நூல்களையே தீய பழக்கங்கள்ல இருந்து விடுபடுவது எவ்வாறுன்னு சொல்லி ஒரு சின்ன புக்லெட் மாதிரி இருக்கு. அந்த புக்லெட்டை நீங்க டவுன்லோட் பண்ணி கூட நீங்க ஃப்ரீயா கூட டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். தீய பழக்கங்கள்ல இருந்து விடுபடுவது எவ்வாறுன்னு சொல்லி. ரெண்டாவது என்னன்னா, நீங்க எந்த பழக்கத்தையுமே போராடி ஜெயிக்க முடியாது, அதை நீங்க ஓக்கில விட்டுதான் நீங்க அதுல இருந்து வெளியே வர முடியும். அதனால அதை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. போராட வேண்டாம் அதை அது ஓக்கில, அதுக்காக நீங்க அதுக்கு அப்ரூவலும் கொடுக்கணும், டிஸ்அப்ரூவும் பண்ண வேண்டாம். அதை ஓக்கில விட்டு நீங்க அதுல இருந்து வெளியே வரணும். நீங்க அந்த புக்கை வாங்கி படி, அந்த புக்கை அந்த நீங்க டவுன்லோட் பண்ணி கூட படி. புக் எங்க கிடைக்குங்க? நாளைக்கு ஒரு சில நாட்களா தோணிட்டு இருக்குங்க, ஒரு எண்ணம் தோணுதுங்க, ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும், ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழணும் ரொம்ப விருப்பப்பட்டிருந்தேங்க ஐயா. கோடீஸ்வரன் வாழ்க்கை வாழணும் ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தேன். அதுக்குண்டான ஓட்டம் எல்லாம் கரெக்டா இருந்தது, போயிட்டு தான் இருந்தேங்க, கரெக்டான பாதையில போயிட்டு இருந்தேன். திடீர்னு இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ஞானியை போய் சந்திச்சுட்டு வந்தேங்க ஐயா.
ஒரு திருச்சி பக்கத்துல ஒரு சர்வானந்த ஐயான்னு சொல்லி அவரை போய் சந்திச்சுட்டு வந்ததுல இருந்து அவர் வந்து துறவி துறவியா இருக்காரு. சரி நாமளுக்கு துறவியே போயிடலாமேனு ஒரு எண்ணம் வருதுங்க ஐயா. இது இருந்து நான் மீண்டு வரணும்னு நினைக்கிறேன், மீண்டு வர முடியலைங்க ஐயா. நான் வந்து சிறப்பான வாழ்க்கை வாழணும் ரொம்ப விருப்பப்பட்டு இருந்தேன். ஒரு 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 6 மாசம் காலமா ரொம்ப ஒரு கொடீஸ்வரன் நிலைமையில ஆகணும், நாமளும் நல்லா பணம் சம்பாதிக்கணும், நிறைய பேருக்கு நல்லா செய்யணும். நம்ம குறிக்கோள் வந்து பெரிய லெவல் வச்சிருந்தேங்க ஐயா. பிஎம்டபிள்யூ கார் எல்லாம் வாங்குறது ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா அது அப்படியே இறங்குதுங்க, அந்த லெவல் அப்படியே இறங்குதுங்க ஐயா. இது வந்து இதுல இருந்து எப்படிங்க நான் வெளியே வர்றது, மீண்டு வர்றதுங்க ஐயா? எனக்கு வந்து துறவு போற விருப்பம் கிடையாது, ஆனா அந்த எண்ணம் வந்துட்டே இருக்கு. அது மாதிரி இருந்தா என்னங்க ஐயா பண்றது? இப்போ துறவியா இருக்கிறவங்க வந்து சாப்பிடாம இருக்கிறாங்களா? சாப்பிடுறாங்க, தவதனம் செய்யறாங்க. அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணித்தானே ஆகணும். அதனால இப்ப நாமளும் வந்து துறவைத்தான் சொல்றோம், துறவைத்தான் வலியுறுத்துறோம். துறவை எங்க வலியுறுத்துறாங்கன்னா மனசளவுல துறவை வலியுறுத்துறோம். மனசளவுல நீங்க வந்து எதையுமே வச்சுக்கிட வேண்டாம், எல்லா உடமையும் விட்டுருங்க. உங்களுக்கு மனசளவுல எந்த உடமையுமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் விட்டுருங்கன்னு சொல்லி இந்த விட சொல்றோம். இது வந்து நான் மட்டும் இல்ல, நம்ம ஆன்மீகமே அதுதான் சொல்லுது. லிபரேஷன் முக்தி மோட்சங்கிறதே அந்த இதுதான் சொல்லுது. மனசளவுல நீங்க துறவாருங்கிறது தான் சொல்லுது. ரெண்டாவது முக்தி மோட்சங்கிறதுலாம் மனோரீதியான அம்சம் தான். அது மனோரீதியான துறவைத்தான் முக்தி மோட்சம்னு சொல்லுது. அதனால நீங்க மனசளவுல ஃப்ரீயா இருங்க, சுதந்திரமா இருங்க, எதையுமே வச்சுக்கிடாருங்க. செயல் அளவுல மற்ற வாழ்க்கை அளவுல நீங்க வந்தீங்கன்னா இப்ப நீங்க நல்லா இருந்தா தான் அந்த துறவியை கூட பராமரிக்க முடியும். அவருக்கு சாப்பாடு போடுறது கூட நீங்க தான் போட முடியும். அவருக்கும் சேர்ந்து நீங்களே உழைங்க, அது ஒண்ணும் தப்பு இல்ல. மனசளவுல மட்டும் துறவியாருங்க, உண்மையான துறவுங்கிறது மனசுதான். சரி சரிங்க. அப்ப இந்த மாதிரி கொள்கை நோக்கி போறது அதுல இருந்து தவறு இல்லைங்க ஐயா. ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும், ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி போறதுல அந்த மாதிரி வாழ்க்கைங்கிறதெல்லாம் புறத்துக்கு. இப்ப நம்ம செயல் உலக அளவுல நம்ம செயல்படுறோம், செயல்படுறது வந்து நீங்க வந்து ஒரு திருமணம் முடிச்சுக்கிட்டதுதான் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை. ஒரு திருமணம் முடிச்சுக்கிடுங்க, குழந்தைகள் வச்சுக்கிடுங்க, ஒரு நல்ல குடும்பத்தை அமைச்சுக்கிட்டு நீங்க ஒரு குடும்பஸ்தனா இருந்து வாழுங்க. உலகியல் கடமைகள் எல்லாத்தையுமே நீங்க அதுலதான் நீங்க வந்து நல்ல முறையில வாழணுங்கிறதெல்லாம் அங்கதான். அகத்தை பொறுத்தவரை நீங்க ஒண்ணும் இல்லாம போயிடும், சைக்கலாஜிக்கலா வந்து நீங்க நத்திங்னஸ்ங்கிற மாதிரி போயிடும். போயிட்டீங்கன்னா அதுதான் பூர்ணமான வாழ்க்கைங்கிறது. மனசளவுல நீங்க ஒண்ணும் இல்லை, நத்திங்கா நத்திங்கா இருக்கிறீங்க. புறத்தளவுல செயல் அளவுல நீங்க தான் வந்து ஒரு 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 ஐடியல் பர்சன், இப்படித்தான் வாழணும்னு சொல்ற மாதிரி ஒரு வாழ்ந்து காட்டுங்க. நல்லா உழைங்க, நல்லா மற்றவங்களுக்கெல்லாம் கொடுங்க, நல்ல தொழில் பண்ணுங்க, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி நல்ல அட்மாஸ்பியர்ல வாழுங்க, ஆரோக்கியமா வாழுங்க. எல்லாத்துக்கும் நீங்க உதாரண புருஷனா இருங்க. இதெல்லாம் புறத்துக்கு தான் நீங்க உதாரண புருஷனா இருக்கணும், முடிய அகத்தை பொறுத்தவரை நீங்க ஒண்ணும் இல்லாம போயிடணும். சரி 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 சரிங்க, சரி சரிங்க, நல்லது நல்லதுங்க ஐயா. கடைசி ஒரே ஒரு கேள்விங்க ஐயா. ஐயா இப்ப வந்து நம்ம வந்து அன்பா இருந்தா எல்லாத்தையுமே சாதிக்க முடியுமாங்க ஐயா? அன்பா இருந்து சாதிக்கிறோம்னா இப்ப வந்து செல்வத்துக்கு இருக்க நிறைய பேர் மந்திர ஜபங்களா சொல்றாங்க, சித்திர பெருமக்கள் நிறைய சொல்லியிருக்காங்க ஐயா, அது பாத்தங்க. இருந்தாலும் நம்ம வந்து அதெல்லாம் இல்லாம ஒரு அன்பா ஒரு அன்புங்கிற கோட்பாட்டுல போகும்போது நம்மளால எல்லாமே இருக்க முடியுமாங்க ஐயா அந்த உலகத்துல? இல்ல எப்படினாலுமே அடுத்தவங்களோட நீங்க வந்து அன்பா இருக்க வேண்டியது உங்களுடைய கடமை தானே. அது அதுவும் நீங்க வந்து ஏதோ ஒரு வேலை மாதிரி செய்ய வேண்டாம், உங்களுடைய கடமையே அதுதான். நீங்க எல்லாம் அடுத்தவங்களோட நீங்க ரிலேஷன்ஷிப்னு சொல்றோம் பாத்தீங்களா, ரிலேட்டடா இருக்கிறதுனா அன்பு இருந்தா தானே ரிலேட்டடா இருக்க முடியும். அன்பு இல்லைன்னா ரிலேட்டடா இருக்க முடியாது பாத்தீங்களா. நீங்க வந்து புறத்தை பொறுத்தளவுல ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவோட இருக்கணும்னாலே அன்பு இருக்கிற இடத்துலதான் உறவே இருக்கும். அதனால நீங்க அது வந்து உங்களுடைய உங்களுக்கு விதிக்கப்பட்ட நித்திய கடமைகள்ல ஒண்ணு. அதுக்காக அன்பா செலுத்திட்டு இருக்கேன்னு சொல்லி எல்லாரையும் பார்த்து புன்முறுவலோட இருக்கணும்னுட்டு அர்த்தம் இல்லை. உங்களுடைய ரிலேட்டிவா எல்லாரையுமே நீங்க உங்களுடைய உறவினரா எல்லாரையும் பாருங்க. உங்களுடைய உறவினருக்கு நீங்க என்ன பண்ணுவீங்களோ அதை அவங்களுக்கு எல்லாருக்கும் பண்ணுங்க. அதுக்காக நீங்க எல்லாருக்கும் இருக்கிற எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் வாரி வழங்க முடியாது. யாருக்கும் அவங்களுக்கு நீங்க முடிஞ்சதோட உதவும். அப்பப்ப கோவம் வருது எங்க ஐயா, நான் எப்படியோ இது பண்ணலாம்னு பாக்குற முடியலங்க. அது எதுக்காக ஒரு டிப்ஸ் கொடுக்க முடியுமாங்க ஐயா? நாங்க ஒரு நூல் சொல்றோம் பாத்தீங்களா, அதாவது கோபத்தை என்ன பண்றதுங்கிறதும் வரும். கோபத்துல கூட ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு, ஏற்படுறது ஒண்ணு, வெளியே காட்டுறதுங்கிறது ஒண்ணு. அதனால உங்களுக்கு ஏற்படுறதுன்னா என்ன, வெளியே காட்டுறதுன்னா என்னன்னு ரெண்டு வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த கோபத்துல நீங்க விடுபட்டுடலாம், தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்காது. சில கோபம் தேவைதான். இப்ப நீங்க வந்து
உங்களுக்கு நிறைய உங்க கீழே நிறைய பேர் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னா நீங்க எல்லாருக்குமே பொன்முறைகளோடய வேலை வாங்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா சில நேரங்கள்ல சில பிரச்சனைகள் ஏற்பட்டுரும். அதனால சில நேரங்கள்ல கொஞ்சம் ஹார்ஷா கூட சிலதெல்லாம் பேச வேண்டிய வரலாம். அது கோபத்தை கூட நம்ம அதாவது எப்படின்னா ஹார்ஷாங்கன்னா ரொம்ப சத்தம் போட்டு நம்ம சண்டை போடுறதுங்கிறது இல்லை. எதோ அவங்களுக்கு அட்வைஸ் பண்றது கூட அவங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்றது கூட நாம ஏதோ ஒரு வகையில் கோவப்பட்டு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டா தான் நாம அதை வந்து இன்ஸ்ட்ரக்ட் கொடுக்கறதுக்கே நமக்கு தகுதி வரும். அதனால சில இதுக்கெல்லாம் அவங்களை அடுத்தவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கே கூட ஒரு எனர்ஜியா அவங்களுக்குள்ள அந்த கோப உணர்வு வரும். அதனால வந்தா தான் அது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க கூட உங்களுக்கு தகுதி இருக்கும். நிச்சயமா நிச்சயமாங்க ஐயா. சரி சரிங்க ஐயா. சரிங்க ரொம்ப நன்றி. பயன்படுத்தி நிச்சயமா நிச்சயமா ரொம்ப நன்றிங்க ஐயா. தெரியாம விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி தமிழரசு. உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் முரளி உங்களை அன்மீட் பண்றேன். முரளி நீங்க எங்க இருந்து பேசுறீங்க அது சொல்லுங்க. அன்மீட் பண்ணிக்கீங்க நீங்க. முரளி முரளி டிஸ்கனெக்ட் ஆயிட்டாரு. ஐயாட்ட கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ராஜாராம் பிரபாகரன் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. அன்மியூட். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. இப்ப நம்மளுடைய புரிதல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க. அதனால ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் நம்ம இதுல அவ்வளவோ கலந்துக்க முடியலனால புறச்சூழல்ல எனக்கு என்ன மாதிரி சூழ்நிலை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூலை 1st எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருது. என்னுடைய தகப்பனார் வந்து நினைவை இழந்துட்டாரு அப்படின்னு. அந்த நாள்ல இருந்து ஜூலை 11 வரைக்கும் அந்த சூழ்நிலை இப்ப அவர் காலமாயிட்டார். ஜூலை 11 அவர் காலமாயிட்டார். இந்த 11 நான் வந்து இது ஒரு ஒரு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருந்தது எனக்கு. இந்த வாய்ப்புல வந்து அகம்புறம்ங்கிறத அவரோட அவ்வளவு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அந்த கொந்தளிப்புகள்லாம் வரக்கூடிய எல்லா விதமான மன இதையும் நான் எதுவுமே கண்டுக்கல. அது விட்டுட்டு என்னுடைய கவனம் எல்லாமே புறத்துலதான் இருந்தது. இந்த சூழலை எப்படி நம்ம கொண்டு இது பண்றது, அவருக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் இந்த சூழ்நிலையில. அதாவது இப்ப உங்களுக்கே தெரியும் கொரோனா பீரியட்ல ஆஸ்பத்திரிகளுடைய நிலைமை இது எல்லாமே வச்சு நான் வந்து முழுக்க முழுக்க என்னால என்ன என்னுடைய ஸ்கோப் ஆஃப் ஒர்க் என்ன, எனக்கு முழு கவனம் என்னுடைய புறத்துலதான் இருந்தது. அது ஓரளவு என்னால அதை இது பண்ணி மத்தவங்களுக்கு என்னால என்ன செய்ய முடியும், ஒவ்வொருத்தருடைய அந்த எமோஷனல் ஹேண்ட்லிங்க எப்படி பண்ண முடியுங்கிறத ஓரளவு இந்த புரிதல் ஞான புரிதல் இருந்ததுனால மனம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லாத எல்லாத்துக்கும் முழு சுதந்திரம் கொடுத்து அதுல இருந்து வரக்கூடிய அந்த உணர்வுகளை அந்த உணர்ச்சிகளை அது நான் புறத்துல இது இது வருது அப்படின்னா புறத்துல நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஓரளவு புரிஞ்சு அதை பயணிக்க முடிஞ்சது. ஓரளவு இப்ப என்ன அப்படின்னா இந்த விஷயத்துல நம்ம இந்த ஞான புரிதலுக்கு வந்ததுக்கு பிறகு ஞானம்னா என்ன முக்தினா என்னங்கிறது வந்து முக்திங்கிறது அதனுடைய லிபரேஷனுங்கிறது இதை புரிந்து அது பின்னால அந்த மனம் அதனுடைய இயற்கை தன்மையில இருக்கிறத நம்ம வந்து அதை இயற்கையாவே இயல்புல விடுற அந்த விஷயம் இயல்பாவே நடக்குது. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த டிட்டாச்மெண்ட்ஸ் ஆகிறது நல்லாவே தெரிஞ்சது. இது வந்து இயல்புதானா அது அந்த டிட்டாச்மெண்ட்ஸ் அப்படிங்கும்போ ஒரு சாதாரண ஃபுல் எமோஷன்ல அதுல அட்டாச் ஆகி பண்றவங்களுடைய இது ஃபீலிங்ஸ் எனக்கு வந்தது ஒரு 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 நிமிடத்துக்கு குறைவா வந்தது. அந்த ஒரு நிமிடம் அந்த நேரத்துல எனக்கு வெளிப்பட்டு கண்ணீரா வெளியே வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு எந்த இதுவும் இல்லை. அந்த இது இது இதனுடைய நிகழ்வு இப்படிதான் இருக்குமா, இந்த புரிதலுடைய இது இப்படிதான் இருக்குமா? அதாவது நம்ம டிட்டாச்மெண்ட்ங்கிறது கூட ஏதோ ஒரு ஃபிக்ஸட் ஸ்டேட் கிடையாது பாத்தீங்களா. அதாவது ஃபிக்ஸட் ஸ்டேட்னாலே அட்டாச்மெண்ட்டுக்கு பேர் தான் ஃபிக்ஸட் ஸ்டேட். ஓகே ஓகே. போறோம், கண்ணீர் வருது, எல்லாம் வருது, அட்டாச் ஆகுது, அந்த அட்டாச்மெண்ட்டு குறையிட்டு போயிருது. அப்படி எல்லாமே வந்து போகுது, ஃப்ளோயிங் போகுது. ஃப்ளோயிங்ல போகும்போது அங்க எல்லாமே இருக்கு.
நம்ம எதெல்லாம் நம்மளோட இருக்குதோ அத்தனையும் இருக்குது, எல்லாமே வந்துட்டு போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஃப்ளோயிங் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அந்த ஃப்ளோயிங் ஸ்டேட்டை தான் நம்ம லிபரேஷன் சொல்லி சொல்றோம். அதனால எல்லாமே இருக்கும், எல்லாமே வரும் வரும், இப்ப எல்லாம் போயிட்டு இருக்கும். அது ஃப்ளோல இருக்கு. அப்ப நமக்கு எதுவுமே அங்க எந்த மனோ லயம் ஆகல, அங்க எல்லாமே மனோ லயம் ஆகி மனோ நாசம் ஆகி போயிட்டே இருக்கு. நமக்கு ஏதாவது ஒரு வேலை வரும்போது அந்த நம்ம அந்த வேலையில கவனம் செலுத்துறோம். அதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா, அந்த மனோலயமே கூட ஒரு சுழல் மனோலயமா இருந்தது, இப்ப நமக்கு வந்து ஃப்ளோயிங் மனோலயமா இருக்கு. ஓகே. மற்றவங்களுக்கு ஒரு சராசரி மனிதனுக்கு நின்று சுழந்துகிட்டே இருக்கும், அது அவங்கள இன்னும் கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணிடுறாங்க. நமக்கு வந்து ஃப்ளோயிங் மனோலயமா இருக்கிறதுனால ஒரு ஃப்ளோயிங்ல போயிருக்கு. ஓகே ஓகேங்க. ஓகேயா, அது ஒரு பகிர்ந்துக்கிறதுக்காக நான் இந்த கேட்டேன். ரொம்ப நன்றியா. ஆமாம், ஓகே. இப்போ நீங்க பகிர்ந்துட்டதுனால நிறைய பேருக்கு இது அதை பத்தி ஒரு ஐடியாவும் நிறைய பேருக்கு கிடைக்கும். ஆமா, இது இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி நம்மளுடைய ரத்த உறவுகளே இந்த மாதிரி ஒரு பிரிவு வரும்போது அந்த இடத்துல வந்து நமக்கு பல காலமா இதுல நம்ம பயணிக்கிறதுனால, இந்த புரிதல்ல பயணிக்கிறதுனால அத குழப்பங்கள் எல்லாம் வந்தது. எனக்கு அந்த முதல்ல அந்த செய்தி கேட்டப்போ ஒரு 2 நிமிடம் அந்த குழப்பம் எல்லாம் வந்தது. வந்து அது அப்படியே நான் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டேன். அது ஒன்னும் அதுல ஒண்ணுமே செய்ய முடியாது. இது வரக்கூடியது இப்ப நமக்கு இது வந்து இதுல இதை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இதுல நம்ம யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம என்ன செய்ய முடியும், அங்க உள்ள சூழலா நம்ம எப்படி புரிஞ்சிக்க முடியும், அங்க உள்ளவங்க இருக்கக்கூடிய இப்ப நம்மளுக்கு நமக்கு உதவி செய்யக்கூடியவங்க யாரு, அவங்களுக்கு என்ன வேலையை கொடுக்கறது அப்படிங்கிற இதுல இருந்தோம். ஒரு கட்டத்துல வந்து அது அது நம்ம அது வந்து சூழலே அதை மாறுது. அந்த சூழல் மாறுறப்போ வந்து அடுத்து அந்த சூழலுக்கு நம்ம என்னென்ன செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா அவர் இறந்தது சனிக்கிழமை, அடுத்த நாள் வந்து லாக்டவுன், ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இப்ப இதுல வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறது நமக்கு புரிஞ்சது. அதாவது இது வந்து இப்ப நம்ம இங்க எதுவும் எந்த முடிவும் எடுக்க முடியாது, அங்க உள்ளவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கட்டத்துல அவங்க இது பண்ணாங்க, அப்புறம் இயல்பாவே அங்க காவல்துறையினுடைய அனுமதி கிடைச்சு அன்னைக்கே ஞாயிற்றுக்கிழமை எல்லா காரியங்களும் பண்ணாங்க. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம எந்த முயற்சியும் இல்ல, நம்ம வந்து யாராரு இந்த வேலைய செய்வாங்கிற கவனத்துலதான் இருந்தோம் நம்ம. சோ இது ஓகே, அது நமக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருந்தது. இந்த இந்த சூழல்ல வந்து நம்ம என்ன இது ஒரு ஒரு அதாவது இந்த இந்த அனுபவமே நம்ம ஃப்ளோவில்தான் வர்றோம். இந்த அட்டாச் இதுலயும் ஒண்ணும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கோ எடுத்துக்கிறதுக்கோ ஒண்ணும் இல்ல. இது அடுத்த வேலையை பார்க்க போயிடுறோம், அடுத்து என்ன செய்யறது, என்ன நம்ம செய்ய வேண்டி இருக்கு அப்படிங்கறதுல நம்மளுடைய கவனம் இருக்கு. அதனால எதுவுமே நமக்கு வேலை இல்லை உள்ள அதுங்கிறது புரிஞ்சது. நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்லயும் அந்த ஃப்ளோயிங் நேச்சரையும் நம்ம ரெகனைஸ் பண்ணிக்கிடுவோம். அவ்வளவுதான் அங்க அப்படிங்கிறப்போ இது ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பொதுவாகவே இப்ப நம்ம அன்பர்கள் வந்து குழப்பிக்கொள்ற விஷயம் அந்த நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த அனுபவம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆற்றல், அந்த ஆற்றலையும் அனுபவத்தையும் ஆன்மீகத்தையும் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிறோம். அதான் ஒரு பிரச்சனையும் இங்க. அது வந்து ஏன்னா பொதுவாகவே வந்து எதோ ஒண்ணு கிடைக்கணும், எதோ ஒண்ணு அடையணுங்கிற மாதிரிதான் எல்லாருக்கும். ஆன்மீகத்துக்கு வர்றவங்க எல்லாமே எதோ ஒண்ணு எதிர்பார்த்தா வருவாங்க. அவங்க நம்ம வந்து ரொம்ப குற்றம்னு சொல்லக்கூடாது. அவங்களால ஆரம்ப காலத்துல எல்லாமே அப்படி எதிர்பார்த்து வர்றதுதான் நல்லது. நம்ம எதிர்பார்த்தா தான் வருவாங்க, வரட்டும். வந்த பிறகு எல்லாம் அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்துடுவாங்க. அடுத்த கட்டம் அது அதான் நீங்க சொல்ற அந்த அந்த அனுபவங்கிறது தியானத்துல வர்றக்கூடிய விஷயம். அதுல ஆற்றல் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய சக்தி நிலைகள் வந்து யோகம் அந்த மாதிரி போயிருது. ஆனா இது ரெண்டையும் இது பண்றதுதான் வந்து ஒரு ஒரு ஆன்மீகத்தினுடைய உன்னத நிலைன்னு ஒரு புரிதல் வர்றதுனாலதான் இங்க பிரச்சனையே. இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது ஞானம். அது அந்த நிலையை புரிஞ்சு அதனுடைய மனம் அதனுடைய இயல்புல இருக்கிறத நம்ம உணர்றது வந்து லிபரேஷனா இருக்கு அந்த இடத்துல.
உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லைன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுன்னே தெரியாது அவங்களுக்கு. ஒரு மாதிரி அவங்க வந்து ஃபங்க் ஆயிருவாங்க. நம்ம வந்து ஆன்மீகம்னாலும் இங்க ஒண்ணும் செய்ய வேண்டியது இல்லைன்னு எடுத்தடுப்பே சொன்னோம்னா பிகினர்ஸுக்கு அது அப்ளிகபிள் ஆகாது. அதெல்லாம் அவங்க வந்து முதல்ல வந்து ஏதோ கிடைக்கும் நம்ம மாதிரிலாம் வரணும். வந்ததுக்கு பிறகு அவங்களா முயற்சி பண்ணி அவங்களாவே தெரிஞ்சுக்குவாங்க. அதுதான் கரெக்டா. அப்போ இப்ப எனக்கும் ஆரம்பத்துல ஒரு 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 மாசம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அந்த இது இருந்தது. இப்ப நமக்கு புறத்துல எந்த வேலையும் இல்லைன்னு வச்சுங்களேன், அப்ப நம்ம வந்து அங்கேயும் வேலை இல்லை, நம்ம புறத்துலயும் வேலை இல்லை, மனதிலையும் எந்த வேலையும் இல்லை நமக்கு. அப்படிங்கிறப்போ நம்ம நம்ம அங்க வரக்கூடிய அன்கான்சியஸ் திங்கிங்கையும் தாட்ஸா கன்சிடர் பண்ணி நம்ம போயிட்டே இருக்கேன். அவ்வளவுதான், வேலை இல்லைன்னு சொன்னா அங்க வந்து சைலண்ட் ஆயிரும், அமைதி ஆயிரும். ஆனா அகத்துல வந்து வேலை இல்லைன்னு சொன்னாலும் அது வேலை இருந்துட்டே இருக்கும். ஏன்னா அகங்கிறது ஆட்டோ ஃபங்க்ஷனா ஓடிட்டே இருக்கும். நம்மளால அகத்துல வேலை இல்லைன்னு சொல்ல முடியாது. அங்க வந்து இயற்கையான வேலை நடந்துட்டு இருக்கும். புறத்துல வந்து நாம என்ன வேலையில இருந்து ஒதுங்கி நம்ம வேலை செய்யாம நம்ம வந்து வித்ரா பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கலாம். அகத்தை புறத்துல வித்ரா பண்ண முடியாது. அதனால அகத்தை புறத்துல எல்லாம் நேச்சுரலா என்ன நடக்கும் அதை நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கு நம்ம சுதந்திரம் கொடுத்துருவோம். அதான் அந்த முழு சுதந்திரம் அப்படிங்கறது வந்து நம்ம கொடுக்க வேண்டியது. அது ஏற்கனவே இருக்கு, அத போட்டு நம்ம குழப்பிக்காம சும்மா இருந்தோம்னாவே போதும். ஓகேயா? ஓகே, நன்றிங்கய்யா. வெரி சாரி ராஜாராமன், உங்களை நான் மீட் பண்றேன். முரளி வந்திருக்காங்க. முரளி, உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்களே அன்மியூட் பண்ணிக்கோங்க. எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? முரளி, உங்க நெட் சரியில்லையோ, வாய்ஸே கேட்க மாட்டேங்குது. கம்மியா இருக்கு, வாய்ஸ் விட்டு விட்டு வருது, கட் ஆகுது. கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே அந்த மாதிரி ஏதாவது இருந்தா பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஓ, கட் ஆயிடுச்சு. சரி, வேற கேள்விகள் கேட்க விருப்பம் உள்ளவங்க, ஐயாட்ட பேச விருப்பம் உள்ளவங்க, ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு சொல்லுங்க. ஐயா வணக்கம், கேக்குதா? கேக்குதுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? கேக்குது. நான் திருச்சில இருந்து பேசுறேன். ஆ, சொல்லுங்க. திருச்சிராப்பள்ளியில இருந்து பேசுறேன் சார். ஆ, கேக்குதுமா? கேக்குது. நீங்க பேசுறது கேக்குதா? கேக்குது, தெளிவா கேக்குது. சொல்லுங்கமா. எனக்கு வயசு ஒரு 72 சார். சரி. நான் சின்ன பிள்ளையில இருந்து வீட்டு வேலை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். சரி. அம்மா சொல்லும் போது கூட அடி வாங்குவேன, ஒளிய செய்ய மாட்டேன், அதை தவிர்த்துடுவேன். ஆனா பள்ளிக்கூடம் போறது படிக்கிறது அதுல எல்லாம் ஒரு 5 ரேங்குக்குள்ள வர மாதிரி என்னுடைய படிப்பு இருந்துச்சு. வேலைக்கு போயிட்டேன், கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ ரிட்டையர்ட் ஆகி வீட்டுல இருக்கேன். இப்பவும் எனக்கு வீட்டு வேலை செய்யறதுன்னா அப்படி அழுகையும் ஆத்திரமா வருது. இன்னைக்கு ஒரு சிக்கலான சூழ்நிலை, ஒரு சோறாக்கி குழம்பு வைக்கணும், அவ்வளவுதான். ஆனா அழுகிறேன், எதிர்த்து சொல்ல முடியல, செய்ய முடியாதுன்னு எங்க அம்மாட்ட சொன்ன மாதிரி மருமகிட்ட சொல்ல முடியல. அந்த மாதிரி ஒரு அழுதுகிட்டே அந்த வேலைய செய்து முடிச்சேன். ஆனா யாருக்கும் தெரியாது, அடுப்பாங்கரையில வந்து என்னுடைய முகத்தையோ எதையோ கவனிக்க கூடிய நிலையில இல்ல. அவங்க அவங்களுக்கு வேற வேற வேலை, சும்மா யாரும் உட்காந்துகிட்டு என்ன வேலை வாங்கல. இந்த மாதிரி நிலையில இது அகமா புறமா என்னன்னே எனக்கு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா செஞ்சு முடிச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதனாலதான் நான் ஜீவமணி ஐயா கிட்ட கூட இத பத்தி கேட்கணும்னு போன் பண்ணேன். அப்புறம் சரி, நேரா உங்ககிட்டயே பேசுவோம். ஏன்னா நமக்கு சின்ன பிள்ளையில இருந்து
அடி வாங்குவேன், எங்க நயனா வந்தோன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். வீட்டு வேலை செய்யறதுன்னா அவ்வளவு கஷ்டம். அதை எப்படி இந்த வயசுல இப்ப நான் ஒரு வேலையாலே வச்சா கூட அவங்க அவங்க சுவைக்கு தான் சமைச்சு கொடுப்பாங்க, நம்முடைய விருப்பத்துக்கு செய்ய மாட்டாங்க. நான் செய்யக்கூடிய உடல் நலத்துலதான் இருக்கேன், மனநலமும் உடல் நலமும் இருக்கு, கொஞ்சம் மூச்சு வாங்கும், அதை மெதுவா செஞ்சுக்கிட்டா போதும். மெதுவா நடந்து மெதுவா செய்யணும், அவசர அவசரமா செய்ய வேண்டிய கஷ்டம் எல்லாம் இல்லைன்னு எனக்கே தெரியுது. இருந்தாலும் அப்படி ஒரு அதான் ஆங்காரம்னு சொல்றதா எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. உங்க பதில் தான் வேணுங்கய்யா. இல்ல இப்ப வந்து நீங்க 72 வயசுக்கு மேல என்னமே நீங்க வீட்டு வேலை செய்யணும்னு அவசியம் இல்லையே, நீங்க வேற யார்ட்டையாவது சார்ஜ் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. இப்போ இதுக்கு முன்னாலன்னா பரவாயில்ல, நீங்க சூழ்நிலை இல்ல, குடும்ப அமைப்பு இப்ப இல்ல. சரி, இந்த மாதிரி வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. வேலையாளத்துல வச்சு கூட செய்யலாம் தானே, வேலையாளத்துல கூட நியமிச்சுக்கலாம், வேலையாளத்துல கூட நியமிச்சுக்கலாம் தானே. அதான் சொல்லணும், பொருளாதாரத்திலயோ இல்ல வந்து மகனுடைய சப்போர்ட். மகன் கொஞ்சம் நலிஞ்சு போயிட்டார் பொருளாதாரத்துல, என்னுடைய பென்ஷன் அவருடைய குறைந்த வருவாய், அதனால மருமகளுடைய கை கொஞ்சம் ஓங்கி இருக்கு இப்போதைக்கு. அதனால எதுவும் விருப்பம் போல செய்துக்கிறதுக்கு இல்ல. இதுதான் குடும்ப சூழ்நிலை. புரியுது, நீங்க சமையல ஏதோ ஒண்ணு பண்ணினீங்கன்னு சொன்னா நீங்க உங்க சமையலால மற்றவங்க கொஞ்சம் மகிழ்ச்சி அடைறாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற எண்ணத்துல நீங்க உங்களுடைய செயல்ல உங்களுக்கு ஒரு ஊக்கம் பிறக்கும். இப்போ உங்களுக்கு வந்து அது கஷ்டம்தான் தருது, எல்லாமே வந்து வேலைகள்னு சொன்னா சமையல் வேலை கிச்சன் வேலை மட்டும்தான் இட்டுல, எந்த வேலையா இருந்தாலுமே கஷ்டம் தானுமா. நீங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணேங்கிறீங்க, அதுவும் கூட என்ன அது சுகமாவா இருந்திருக்கு, அதுவும் கஷ்டம்தான். அதாவது நம்ம ஏர்ன் பண்றோம், வருமானம் வருதுன்னு சொல்லி நம்ம செஞ்சோம். ஆனா பொதுவா வந்து நீங்க கிச்சன் வேலைகள்லாம் வந்து அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு நீங்க உதவிகரமா இருக்கிறீங்கிற உணர்வோட நீங்க அதை செய்யறதுக்கு கொஞ்சம் பழகுங்க. பழகினீங்கன்னு சொன்னா உங்க அணுகுமுறை கொஞ்சம் மாறும். அதோட சண்டை போடுறதுக்கு பதிலா எப்படி பண்ணுனா அடுத்தவங்க கொஞ்சம் ரசிச்சு சாப்பிடுவாங்கங்கிற மாதிரி அப்படி அப்படி இது பண்ணுங்க. ஆத்திரமா வர நேரத்துல மனசுல என்னையா நினைச்சுக்கணும், இததான் நினைச்சுக்கணுமா? அணுகுமுறை மேலதான் அந்த அழகு ஆத்திரம் வருது. உங்களை அந்த வேலையை செய்ய வச்சுட்டாங்களேன்னு சொல்லி நீங்க நினைக்க நினைக்க ஒரு வேகம் வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு நீங்க அதான் அடுத்தவங்களுக்கு நீங்க உதவி பண்ற மாதிரி நீங்க நினைச்சுக்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி நீங்க எடுத்துக்கிடுவீங்க. அதனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை வந்து வாய்ப்பா எடுத்துக்கிடுங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல முறையில சமைச்சு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்குள்ள வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்காங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் வராது. அதனால நீங்க முதல்ல உங்க வேலையை வந்து ஏதோ ஒரு வகையில நீங்க தான் நீங்க என்ன கருத்து வச்சிருக்கீங்களோ அந்த கருத்துக்கு வந்து என்ன ஒரு உணர்ச்சி தான் உங்களுக்கு வரும். இது உங்களை ஒரு மாதிரி நீங்க உங்களுக்கு கிடைச்சதா நினைச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வேதனை தான் வரும். இதுவே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் வரும், நல்லதும் வரும், அந்த வேதனைகள்லாம் போயிடும். அதனால உங்க அணுகுமுறை கொஞ்சம் மாத்திக்கங்க. நன்றிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. ஓகேவா? அதுக்கு உங்களை மியூட் பண்றேன். ரொம்ப நல்லா தெளிவா பேசுறீங்க, உங்க பிரச்சனையும் கூடிய சீக்கிரத்துல உங்க கண்ட்ரோல் வந்துடும். உங்களுக்கு என்ன ஒரு செய்தி? நான் ஒரு தமிழ் டீச்சர் சார், நான் எம்ஏ பிஎட் தமிழ் லிட்ரேச்சர் படிச்சா சார். சரி, உங்களுக்கு என்ன ஒரு செய்தி? எனக்கு உச்சரிப்பு அதெல்லாம் உங்களுக்கு இன்னொரு செய்தி, இன்னொரு செய்தி சொல்லுங்கயா. நான் எனக்கும் 72 வயசு ஆச்சு, நாம ரெண்டு பேரும் ஒரே ஏஜ் குரூப். அப்படிங்களா ஐயா, ரொம்ப சந்தோஷம். நான் ஜூலை 3 பிறந்தேன் சார். சரி, 48 ஜூலை 3. சரி, அப்ப எனக்கு நீங்க கொஞ்சம் சீனியர் போல. நான் செப்டம்பர் 12 எனக்கு 2-3 வருஷத்துக்கு நீங்க ரெண்டு மூணு மாசத்துக்கு சீனியர் சீனியர். ஓகே சார், மாதக்கணக்கில் நன்றிங்க சார். ஓகே, ஆமாங்க சார், நான் உங்களை மல்லிகை மகள் புக்ல இருந்தே ஃபாலோ பண்றேன் சார். ஆனா இப்ப இந்த 10-11 ஜூன் ஜியோமணி சார்கிட்ட பேசி சேர்த்த பிறகுதான் சரி ஃபுல்லா வந்து கவனிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு.
நன்றி எல்லாருக்குமே நன்றி. வாங்க வாங்க ரெகுலரா பேசுனீங்கன்னா எல்லாமே பறந்து போயிடும். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே உங்களை மீட் பண்றேன் நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில வாங்க. நெக்ஸ்ட் டாக்டர் ராஜன் ரைஸ் பண்ணிட்டு இருந்தீங்க உங்களை அட்மிட் பண்றேன். டாக்டர் ராஜன் நீங்க அட்மிட் பண்ணிக்கீங்க. ஹலோ ஐயா டாக்டர் ராஜன் பேசுங்க. ஐயா கேக்குதா? ஐயா கேக்குது. எனக்கு கம்மியா இருக்கிறதுனால வீடியோ இது பண்ணல ஐயா, அதனால மத்தபடியும் கட்டாயி கட்டாயி போறதுனால ஐயா ஒரு எனக்கு ஒரு இது புக்ஸும் ஐயாக்க அந்த வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையும் படிச்சதுல எனக்கு ஒரு இது என்னன்னா, எத்தனையோ பேரு படிக்காதவங்க ரொம்ப பண்ணாதவங்க எல்லாம் அவங்க குவாலிபிகேஷனையும் அவங்கள இது பண்ணி ரொம்ப இதா பிரமாதமா காணிச்சு அதாக ரொம்ப இதா காணிக்கிறாங்க. பட் ஐயா இவ்வளவு பிஏ பிஎல் அது வர ஒரு இது ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு இதா இது பண்ணி நீங்க வீடியோல அப்லோட் பண்ணும் போதும் நீங்க சொல்லும் போதும் உங்க குவாலிபிகேஷனையும் கூட இது பண்ணி இருந்தா நிறைய பேர் ஆனா ஒரு லாயர்னு சொன்னா அவங்களுக்கு நல்லதையும் பார்த்துருப்பாங்க கெட்டதையும் பார்த்திருப்பாங்க. கள்ளம் யாருன்னு தெரியும், கள்ளத்தனம் பண்றவங்களையும் தெரியும், நல்லதை பண்றவங்களையும் தெரியும். அப்ப அதை இது பண்ணி நிறைய பேரு உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதா இருக்கு இல்லையா ஐயா, எதனால அதை நீங்க இது பண்ணி நீங்க சிம்பிளா இது பண்றீங்க. பட் உங்களை சிம்பிள் வேய பார்த்தோன்னு யார் அதுல ரொம்ப இதா இது பண்ண மாட்டாங்க, அட்ராக்ட் பண்ண மாட்டாங்க. பட் உங்க குவாலிபிகேஷனை இது பண்ணியிருந்தா இதுல என்ன இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் அட்ராக்ட் பண்ண ஒரு சான்ஸ் இருக்குல்ல ஐயா, எதனால ஐயா அதை ஆட் பண்ணல? இப்போ நம்ம இப்போதைக்கு உள்ள நிலைமைக்கு நமக்கு அது தேவையில்லை. ஆரம்ப காலத்துல அப்படி பண்ணியிருந்திருக்கலாம், நம்மளை வந்து அறிமுகம் அதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திருக்கலாம். இப்ப அறிமுகம் ஆயிட்டோம், இப்போ நம்மளை தெரிஞ்சவங்க நம்மளை வந்து ஒழுங்கா பயன்படுத்திக்கிட்டாலே போதும், நம்மளை ஏற்கனவே ரெகனைஸ் பண்ணவங்க கூட பயன்படுத்திக்கிட்டா போதும். இப்போ என்ன சொல்லிச்சோம்னா, இப்ப முன்னால நம்ம ஆரம்ப காலத்துலதான் சில அட்ராக்டிவா சில இதுகள் எல்லாம் கூட வச்சிருந்தோம். நீங்க தியானத்தை விடு ஞானத்தை பெருமையெல்லாம் கூட போட்டிருந்தோம், அது கூட சில கான்ட்ரவர்சியல எல்லாமே என்னெல்லாம் கமெண்ட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க, ஏதோ ஒரு வகையில ஒரு அட்ராக்ஷனை கிரியேட் பண்றது அப்படிலாம் கூட வச்சிருந்தோம். இப்ப அந்த பேரை கூட நாங்க மாத்தணும், அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து அட்ராக்ட் பண்ண வேண்டாம். இப்ப நமக்கு தெரிஞ்சவங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணா ஒழுங்கா அதை யூட்டிலைஸ் பண்ணாலே போதுமேங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்கிறோம். உங்க நேம் எந்த பிளேஸ் அதையும் சொல்லிடுங்க. அன்மியூட் எண்ணமற்ற நிலை தான் தியானம் சொல்றீங்களா? எண்ணமற்ற நிலை வந்து தியானத்துல வந்து சில இதுல ஏதாவது ஒரு எண்ணங்கள்ல அப்படியே தோய்ந்து இருக்கிறதையும் நம்ம தியானம் தான் சொல்றோம். ஒரே எண்ணமா இருக்கும். தியானம் வேற தியானம் வேற. தியானம்ங்கிறது நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல லயமாயி இருக்கிறது, எண்ணத்தோடய லயமாகலாம் எண்ணம் இல்லாமலும் லயமாகலாம். அது மனசு வந்து எங்கேயோ இடத்துல ஒரே நிலைக்கு போயிடணும், மனசு வந்து எங்கேயாவது உறைஞ்சி லாக் ஆகிறது தான் வந்து தியானம்னு சொல்றோம். அது வந்து எண்ணத்தோடையும் லாக் ஆகலாம் எண்ணம் இல்லாமலும் லாக் ஆகலாம். எனக்கு ஒரு சிம்டம்ஸ் இது சக்தி நிலையா இல்ல சித்தி நிலையா இல்லன்னா அது குழப்ப நிலையான்ற மாதிரி தெரியுது எனக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்போ நான் இப்ப கூட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, இப்ப தரையில பூமியில பாத்தீங்கன்னா தரை இருக்கு, அது தரையா இருக்கட்டும் மண்ணா இருக்கட்டும் எந்த இடமா இருக்கட்டும் சில உருவங்கள் மாதிரி தெரியுது, காட்சிகளா தெரியுது, மனிதர்களோட முகம் மட்டும் தெரியுது, ஐடி மட்டும் பேஸ் மட்டும் தெரியுது, ஆனா பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்காது. கலர்ல இல்ல, கலர்ல இருக்கமான்னு கேட்டு பாக்குறேன், இல்ல ஆனா பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கு. இது என்னன்னு சொல்றது ஒண்ணும் புரியல எனக்கு.
கொஞ்ச நாள் நான் பார்க்காம விட்டாலும் அது தொடர்ந்து இருக்கு, அது மட்டும் அந்த பாட்டு வந்துட்டு போயிருக்கு. தியானத்தினுடைய விளைவாக அந்த மாதிரி எல்லாம் வருது. அது உங்களுக்கு வேணும்னு சொன்னா நீங்க அதை கண்டினியூ பண்ணுங்க, வேணாம்னா நீங்க அதை அந்த மாதிரி முடிவு எடுத்துடுங்க. எனக்கு இல்ல இல்ல ஏன்னா ஒரு எதுக்கு தப்பா எடுத்துறீங்க, எதுக்காக இப்படி கேட்டேன்னா, சில பேர் சொல்றாங்க தியானம் எல்லாம் பண்ணக்கூடாது, தியானம் பண்ணா வந்து நம்ம ரொம்ப டீப்பா போயிடுறோம், போகும்போது எங்கன்னா ஒரு லாக் ஆயிடுறோம், அந்த லாக் ஆனா இந்த மாதிரி சிம்டம்ஸ் எதனா ப்ராப்ளம் வருதுன்ற மாதிரி சொல்றாங்க, அந்த மாதிரி எதனா ஆயிடுச்சான்றது ஒரு டவுட் எனக்கு, அதனால கேட்டேன். இல்ல தியானத்துல வந்து பல இதுகளும் வரும், இருந்தாலும் சில இதுகள்ல வந்து இந்த மாதிரி உடலை பாதிக்கிற திறமையான நிலைகள் கூட வரும், எல்லாமே ஒரு அளவோட வச்சுக்கிட்டானா பரவாயில்ல. சிந்திக்காம யோசிக்காம இருக்கேன், ஆனா தானா ஒரு எண்ணம் வந்து உருவாகுது, அதாவது எண்ணம் உருவாகுது இல்லைன்னா உள்ள அசை போடுற மாதிரி ஏதோ ஒன்று வருது, அப்புறம் நம்ம அதை அது சார்ந்தே நம்ம அப்படியே பார்த்துட்டே இருக்கோம், நம்மளை நோக்கி நம்மள உள் நோக்கி பார்க்கும் போது அது என்னமா வருது, அது அந்த எண்ணம் வர்றது காரணம் பூர்வ ஜென்ம காரணமா இல்ல அதுதான் விதியா இல்ல அந்த விதியை வந்து அது விதினா நம்ம மத்தியில எப்படி விழலாம், இப்ப தேவைன்றா எடுத்துக்கலாம் தேவையில்ல விட்டலான்றது ஒரு என்னுடைய அபிப்பிராயம், எப்படி செய்யலாம் அதை? இல்ல இப்போ நீங்க நம்ம நூல்கள் எதையுமே நீங்க படிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா உண்மை, நம்ம நூல்கள் ஏதாவது கொஞ்சம் படிங்க, இல்லை நம்ம யூடியூப்ல பாருங்க, பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க கேட்கற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்ப இது வந்து நம்ம கான்செப்டுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாத கேள்வியா இருக்கு. நாங்க வந்து அகம் புறம்னுட்டு நாங்க வேற மாதிரி பிரிக்கிறோம். நீங்க சொன்னா நீங்க செய்யற செயல்கள்ல வந்து உங்க மனசை பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, எல்லா செயல்கள்லயும் மனசை பயன்படுத்திக்கிடலாம், ஆனா மனசை சரி பண்றதுன்னுட்டு ஒரு அம்சம் இருக்கு. இப்ப நீங்க தியானம் எல்லாம் பண்றது கூட மனசை சரி பண்ற வேலை தான் அது, அதுதான் அகத்துல உள்ள வேலை அது, உண்மையிலே அடுத்த வேலை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிடணும். ஆனா இப்ப நீங்க வந்து ஒரு பிகினரா இருந்தான்னு சொன்னா நீங்க தியானங்கள் பண்றது கூட நல்லதுதான், பண்ணிக்கிட்டான்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் தியானத்தை பத்தி. அதுக்கப்புறம் நீங்க வந்து அகத்துல நீங்க ஃப்ரீயா விட்டுறலாம், அது இயற்கை என்ன வந்தாலும் சரி, தாட் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, அல்லது ஏதாவது இமோஷன் வந்தாலும் சரி, இயற்கை என்னென்னா வந்தாலும் அதை நீங்க ஃப்ரீயா விட்டுறலாம். உங்க கவனம் உங்களுக்கு வந்து வெளியே உள்ள வேலைகள்ல நீங்க என்ன பண்ணணும், மனசை பயன்படுத்தி என்ன செய்யணுங்கிறதுல மட்டும் இருந்தா போதும், மனசை சரி வேலையோ வேண்டியதுலங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுதான். அதனால உங்களுக்கு வந்து இப்ப நீங்க கேட்கற கேள்வி வச்சே நீங்க நம்ம கான்செப்டை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலங்கிறது தான் தெரியுது. அனுபவங்கள் வரலாம், அந்த இன்பமா வச்சுக்கணும், துன்பமே இல்லாம போயிடணும்னு சொல்லி மனசை ரெகுலேட் பண்ணணும்னு சொல்லி நமக்கு ஒரு வேலை கிடையாது, அதை இயற்கையா விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்கா அது என்ன இருக்கோ அதை அப்படியே இயல்பா விட்டலாம், தானாலே சரியாயிரும், அது தானாலே சரியாயிரும். புறத்துல தானா எதுவுமே கிடைக்காது, புறத்துல நம்ம செஞ்சாதான் நடக்கும், அகத்துல நீங்க செஞ்சாதான் பிரச்சனையே. அகத்துல நீங்க சுதந்திரமா உள்ளதுக்கு என்ன நீங்க சரிங்க, இப்போ மனத்தோட திறம் சொல்றல, மனம் திறம் தான் வந்து மந்திரம் சொல்றாங்க இல்லையா, அப்போ மந்திரம்ன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், என்ன அறிவி கட்டியது மந்திரம்ன்றது எண்ணத்தை வந்து ஒருநிலைப்படுத்துது, ஒரே எண்ணத்துல குவிக்கிறோம் இல்லைன்னா சிந்திக்கிறோம் யோசிக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லாமா? இல்ல அதான் இப்ப இதெல்லாம் வந்து யோகா ப்ராசஸ், யோகா ப்ராசஸ்ல நீங்க மனசை பயன்படுத்த தான் செய்யணும்,
அது பயன்படுத்தி அது கிட்டத்தட்ட அது ஒரு அகத்தின் உள்ள ஒரு கெப்பாசிட்டியை டெவலப் பண்ற மாதிரி தான். இப்ப நாம எல்லாம் வந்து அது ஒரு ப்ரிலிமினரியா எடுத்துக்கிடுவோம், அதெல்லாம் வேண்டாம், நீங்க அதையும் தாண்டி வாங்க. உங்களுடைய லட்சியம் வந்து மனசை தரப்படுத்துறது முக்கியம் இல்ல, மனசை லிபரேட் பண்றது முக்கியம்னு நம்ம வரோம். இந்த லிபரேஷனுக்கும் வேற, மனத்தை திறப்படுத்துறதுங்கிறது வேற. மனது திறப்படுத்துறதுங்கிறது ஒரு ஒரு ஆரம்ப கால அணுகுமுறை, அதையும் கடந்து போனீங்கன்னா மனது வந்து விடுதலை ஆக்கிறதுங்கிற ஒரு அணுகுமுறை. இல்ல அந்த நாளைக்கு போயிட்டோம், இல்ல எதுக்காக இந்த கேள்வி கேட்டா, இப்ப ஆற்றல் மனம் சார்ந்து இல்ல மனம் இல்லாத இருக்கும் போது ஆற்றல் உருவாகுதான்ற ஒரு டவுட் இருக்கு. ஆற்றல் சக்தி உருவாகுதுன்னு சொல்ற, மனம் சார்ந்து ஆற்றல் உருவாகும் இல்லையா? அப்ப நம்ம அந்த மாதிரி மந்திரம்னா ஒரே எண்ணத்துல குவிக்கப்படும் போது அந்த சக்தி கிடைக்குமா? கிடைக்கும், ஆற்றல் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும் இல்லையா? சரிங்க, கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இப்ப நம்ம அகத்தா இருந்தாலும் பொறுத்தா இருந்தாலும் எந்த ஒரு மனிதரா இருந்தாலுமே எந்த விஷயம் செஞ்சாலுமே நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்றோம் இல்லைன்னா அப்படின்றத ஒரு மைண்ட் செட் தானே அது. ஆமா, அந்த மைண்ட் செட், அந்த மைண்ட் செட்டை பேஸ் பண்ணா எல்லாமே சரியாயிடுமா? மைண்ட் செட்ட மைண்ட் செட், இப்போ நான் இந்த வேலை பண்ண போறேன் இதுதான் பண்ண போறேன் ஒரு மைண்ட் செட் நம்ம வைக்கிறோம் இல்லையா? உதாரணத்துக்கு இல்ல நான் படிக்க போறேன்னு சொல்றேன்னு வச்சுங்களேன், அப்படின்ற பட்சத்துல அந்த மைண்ட் செட் தானே முக்கியம். அங்க நம்ம மைண்ட் செட் தான் முக்கியம். இப்ப அந்த மாதிரி நம்ம நினைவு மூலமா அதை செட் பண்ணி வச்சுட்டாவே மற்ற விஷயம் நம்மளுக்கு எதுவுமே வராது இல்லையா? ஒரே போக்கஸா இருக்கலாம் இல்லையா? இல்ல அது அப்படி முடியாது இல்ல, மனசுங்கிறது சுதந்திரமா நீங்க செட் பண்ண முடிஞ்சதுன்னா ரைட்டு, அவசியமே இல்ல. எதுல வந்தாலுமே நம்ம என்ன பிக்ஸ் பண்றோமோ என்ன செட் பண்றோமோ கோல அதை நோக்கி நம்ம போறோம் அப்படின்னா. மனசை வந்து இப்படி வச்சுக்கணும், அமைதியா வச்சுக்கணும், மகிழ்ச்சியா வச்சுக்கணும், மன அமைதியோட இருக்கணும்னு சொல்லி மைண்ட் செட் பண்ணீங்கன்னு சொன்னா அது தவறுன்னு சொல்லுவோம். மனசு வந்து அகத்தை பொறுத்தளவுல அது எந்த இன்னொரு கடைசி ஆயிப்போய் இல்ல சரி கடைசி புரிஞ்சு, எனக்கு கடைசி நல்லா புரிஞ்சு. ஒரு சின்ன இது, விதிப்படிதான் மனிதனோட வாழ்க்கை ரன் ஆகுதுங்களா, அதாவது செயல்படுதுங்களா? விதிங்கிறது ஒரு சூழ்நிலை, புரிஞ்சுங்களா? ஒரு சூழ்நிலையை கொடுக்கறதுதான் விதி. இப்ப விதிங்கிறதே வந்து நிறைய கர்மாக்களோட சேர்ந்தது, ஆகாமிய கர்மா, பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா. பிராரப்த கர்மாங்கிறது விதி, நமக்கு ஒரு சூழ்நிலை அமைகிறது, அந்த சூழ்நிலை அமைகிறது தான் விதி, அதுதான் பிராரப்த கர்மம். பிறகு அதுக்கப்புறம் நம்ம ஆகாமிய கர்மானிட்டு ஆகாமியங்கிறது உங்க கையில இருக்கு, அது நீங்க தான் செய்யணும். புதுசா உருவாக்கப்படுது, தெரியுது. நீங்க செய்ய வேண்டியது நல்லதா நினைச்சு நல்லதா செயல்படுங்க, அது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம விதிக்கப்பட்ட சூழ்நிலைக்கு விதி காரணமா இருக்கலாம், காரணம் இல்லாம இருக்கலாம், இதுதான் காரணம் கூட நினைச்சுக்கிட்டு நீங்க ஒரு முடிவுக்கு வந்துருங்க. சரிங்க, இப்போ சில டைம் பாத்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம உள் மனசு இல்ல ஆழ மனசுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மனசை நம்ம நம்மளுக்குள்ளேயே கேள்வி கேட்கறோம், உள்ளார்ந்த ஒரு கேள்வி கேட்கறோம், இந்த வேலையை வந்து நான் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்கறோம், ஒரு கேள்வி கேட்கறோம். அப்படி கேட்கும் போது நம்ம பதில் உள்ளார்ந்த பதில் ஆழமடைந்து வரும்போது நம்மளுக்கு அது உணர்த்தல் இல்லைன்னா அப்படி அப்படி சொல்லும் போது அதை முதல் வர பதில எடுத்துக்கலாமா இல்ல செகண்ட் வர தாட் எடுக்கலாமா? ஃபர்ஸ்ட் தாட் எடுக்கலாமா, செகண்ட் தாட் எடுக்கலாமா? இல்ல நமக்கு நீங்க இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நமக்கு ஐடியா இல்ல, நீங்க இந்த மாதிரி லைன்ல உள்ளவங்கிட்ட அதை பத்தி கேளுங்க. அப்படிங்க, சரிங்க. ஆக மொத்தம் இப்ப நம்ம
மைண்ட் செட்டை வச்சுட்டு நான் பொறுத்தேறது செயல் பண்ணுறீங்க அப்படிதானே? சரிங்க, ரொம்ப நன்றியா. நான் தேவைப்படும் போது உங்க நம்பர் எடுத்துக்கிட்டேன். நான் நம்பர் ஐயா நீங்க உதவி பண்ணா உங்க நம்பர் கொடுத்தீங்கன்னா மற்றபடி நான் முரளி ஜஸ்ட் 8 ஆயிருக்கு. ஒருத்தர் இந்திரான்னு ஒருத்தர் வந்து வெயிட்டிங் வெயிட்டிங்ல இருக்கிறவங்க மட்டும் ஓகே அன்மியூட் பண்ணிருக்கேன். இந்திரா உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயாட்ட பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா. ஐயா வாட் இஸ் டிஸ்கிரிமினேஷன் அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா ஐயா? புறத்துக்காக அது டிஸ்கிரிமினேஷன் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரியுது. நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு டிஸ்கிரிமினேட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு டிஸ்கிரிமினேட் பண்ணிக்க வேண்டியதுதான். முடியாததுபடி நம்ம எப்படி டிஸ்கிரிமினேட் பண்ண முடியும்? எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தானே டிஸ்கிரிமினேட் பண்ண முடியும். ஓகே, இப்ப ஒரு வேலைகள் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு தான் பண்ண முடியும் சொல்றீங்களா? பண்ண முடியும். முடியாதது சில நேரங்கள்ல எக்ஸ்பர்ட் ஒபினியன் வாங்குற மாதிரி. இப்ப நம்ம மெடிக்கல் சம்பந்தமா ஒரு உடம்புல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நமக்கு தெரியாதுல்ல டாக்டர்கிட்ட போறோம்ல. அதே மாதிரி ஒவ்வொரு இதுலயுமே இருக்கலாம். அதே மாதிரி சில நீங்க ஏதாவது ஒரு ஒரு வேலையை எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த வேலை சம்பந்தமா யாருக்கு அதுல நாலேஜ் இருக்கோ அவங்ககிட்ட அவங்க அனுபவத்தை கேட்டுக்கலாம். அப்படி அந்த இதுகளுக்கு தகுந்த மாதிரி இவ்வளவு அனுபவத்தை கேட்டு நம்ம அது நம்ம எது அப்படி இது பண்றதாங்க தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எல்லாத்துக்கும் நாமளே முடிவெடுக்கணும் முடியாது. அனைவரின் சார்பாக நான் ஐயாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றி அனைவருக்கும். வணக்கம்.